ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஆர்ஓ ஜிஆர்இஎஃப் அதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பரான ஜாப் அது தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே உங்களுக்கு 200க்கும் அதிகமான ஜாப்ஸ் வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25/9/2022 தான். நீங்கள் டேரெக்டாக இதை வந்து ஆஃப்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நாம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேலரியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 18,000 to 92,000 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் 10th நீங்கள் எனி டிகிரி படித்தவங்க வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், டைப் டெஸ்ட்மெண்ட் ஆப்ரேட்டர் சொல்லி மொத்தமாக வந்து ஒரு 10 விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டு அதுக்கான என்ன எலிஜிபிள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம், ஃபார்ம் எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலுமே நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலியமாக நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது நம்மளோட ஆஃபீஷியல் வெப்சைட் தான். இதில் வந்து நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து ஷார்டன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இதில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மொத்தமாக 246 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாம் சொல்லுவாங்க. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இதில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு படிச்சுக்கலாம். ஸோ அதை இல்லை நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இங்கே வந்து ஒரு 10 விதமான போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைசர், சூப்பர்வைசர் ஸ்டோர், சூப்பர்வைசர் சீப்பர் அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக வந்து அவங்க பே ஸ்கேலுமே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து நான் உங்களுக்கு ஜாப் வந்து இது பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஃபீஸ் பொறுத்தவரையில் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 50 ருபீஸ் வந்து அவங்க ஃபீஸ் வந்து இது பண்ண சொல்கிறாங்க. இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து அவங்க ஒரு விஷயம் தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இதில் வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இதை தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே 44 பேஜுக்கு வந்து அவங்க ஃபுல்லாக எலாபரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழேயே வந்து இவங்க அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ இதை அவங்க கொடுத்துருக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் நீங்கள் எப்படி இதை ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அப்போடுங்க, நேம் ஆஃப் த போஸ்ட் அங்கே மேலே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எடுத்து இங்கே கரெக்டாக இது பண்ணுற எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சீரியல் நம்பர், அந்த போஸ்ட்டுக்கான சீரியல் நம்பர் அதுலேயே அது பக்கத்துலேயே இருக்கும், அது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கேட்டகரி நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறது ஒன்று. ஸோ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், ஸோ உங்களோட மார்க் டீட்டெயிலுமே வந்து இங்கே தெளிவாக கொடுக்கணும். அதை கரெக்டாக கொடுத்தா தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 8th பாயிண்டில் வந்து உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க. அந்த நேமை வந்து நீங்கள் கரெக்டாக பிளாக் லெட்டரில் எழுத மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கு கீழே ஃபாதர் நேம் இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே உங்களோட 10th மார்க் ஷீட் பேஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களோட அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், ஸோ நீங்கள் வந்து இதில் கரெக்டான பின்கோடு எல்லாமே கொடுத்து இது பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு இதில் வந்து இது பண்ணுறோம். ட்ரான்சாக்ஷன் டேட், அமௌண்ட் எல்லாமே வந்து நீங்கள் இதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த மாதிரி டீட்டெயிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இது நீங்கள் எஸ்ஆர்னா எஸ் கொடுத்துருவோம், நோனா நோன் கொடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எசென்சியல் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் இது வரைக்கும் இதில் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 10th 12th டிகிரி படிச்சிங்கன்னா டிகிரி, அதில் எந்த இயர் பாஸ் பண்ணிக்கிங்க, யூனிவர்சிட்டி, ஸ்டேட் ஆஃப் போர்டு எந்த இதில் படிச்சிருக்கீங்கிறத அதில் நீங்கள் எழுதணும். சப்ஜெக்ட்டு, மார்க்கு, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி மென்ஷனும் அந்த பர்சன்டேஜ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இதில் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இதே இவ்வளோ தான். இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் உங்களோட சைன், அப்புறம் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பிளேஸ் டேட் போட்டுட்டு நீங்கள் வந்து அட்ரஸ், அவங்க சொல்லிட்டு அட்ரஸ் இருக்கும். அட்ரஸ் எந்த அட்ரஸ்னா இந்த ஃபார்ம்லேயே நீங்கள் பேஜ் நம்பர் 8 போனீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் இதை வந்து அனுப்பணும். ஸோ இதில் இருக்க எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்புறம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இதை அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ஜாப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்புறம் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ கேஸ், பாய்.